ஐயோ, கோயிலுக்குள்ளாரே இப்படி அசிங்கம் பண்றேல, இது அம்பாளுக்கே அடுக்குமா? குருக்கலையா, அவங்க ரெண்டு பேர் மேலையும் மஞ்சள் தண்ணி தெளிங்க, வீச்சர் வாழை எடுத்து வெட்டி போட்டுருவோம். அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு வராதீங்கப்பா, இது பெரிய இடத்த விவகாரம், முதலாளியே வந்து முடிவெடுக்கட்டும். ஒரு கண்ணி பொண்ண கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போய் கோயிலையே இவன் அசிங்கப்படுத்திட்டான்னு ஊரே குதிச்சு போயிருக்குது. அதான் முதலாளி ஐயா முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யலாம் சொல்லுங்க. முதலாளி அவன் சும்மா விடக்கூடாதுங்க, அபராதம் போடணுங்க. அபராதம் போடக்கூடாதுங்க, அதை கட்டிப்பிட்டு இன்னொரு பிள்ளைய கூட்டிட்டு போயிடுவான். அதானே, அவனை கட்டி வச்சு கைய கால வெட்டணுங்க. கைய கால வெட்டினா மட்டும் இந்த மாதிரி பசங்களுக்கு துடிப்பாடுங்கம்மா, இவனை ஊரை விட்டே வரட்டணுங்க. இவன் எப்படா ஜெயில இருந்து வந்தா? செந்தோல வந்தாச்சுங்க, இனிமே பஞ்சாயத்து கால கட்டிடுமுங்க. ஆமா, பஞ்சாயத்து நடக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? என்னையா பெருசா தப்பு பண்ணிவிட்டான்? அந்த பொண்ணு சம்மதிக்கலனா அவன் இழுத்துட்டு போயிருப்பானா? அதானே, தண்டனை கொடுக்கறதா இருந்தா ரெண்டு பேருக்கு சேர்த்தே கொடுங்க. இந்த முடிவு கூட நமக்கு ஆதாயமா தான் இருக்கு. எப்படி செந்தோளனை ஒழிச்சு கட்டுறதுன்னு புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், ஊருக்கு ஒரு நியாயம், தனக்கு ஒரு நியாயம் என்ன? சம்பிரதாயத்தை மாத்திக்கிறவ இல்ல இந்த சங்கரலிங்கம். குருக்களையா ஐயா, தாலி ஒன்று தயார் பண்ணுங்க. வாங்கப்பா தாலியை கட்டு. தாலி கட்ட போற நேரத்தில் என்ன தம்பி யோசனை? கட்டிட வேண்டியதுதானே. நிறுத்து! என் பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு விடறதுக்கு முன்னாடி நாம ஒரு பிரச்சனையை பேசி முடிச்சுக்கோமா? ஊர் கட்டுப்பாட்டை குலைச்சவன், நாத்திகம் பேசி ஜனங்க மனசுல விஷத்தை கலந்தவன், முதலாளிக்கு தொழிலாளிக்கு மத்தியில தீக்குச்சி கொளுத்தி ஒரு வர்க்க போராட்டத்தை ஆரம்பிச்சவன் செந்தோழன். அவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாது, அவங்கிட்ட நீ எந்த விதமான நட்பும் வச்சுக்க கூடாது. அதுக்கு நீ உத்தரவாதம் கொடுக்கணும், அப்புறம்தான் தாலி கட்டலாம். என்ன சொல்ற? செந்தோழா நில்லு. என்ன பத்தி நீ கவலைப்படாத, ஏன்னா இது உன் வாழ்க்கை பிரச்சனை, நீ தான் முடிவெடுக்கணும் புத்திசாலித்தனமா. உதிக்கிற சூரியனை யாரும் கையால மறைச்சிட முடியாது, என் பாதையை நான் பாத்துக்கிறேன். ஒரே நேரத்துல ஒரு கழுத்துக்கு தாலி கயிறையும் இன்னொரு கழுத்துக்கு தூக்கு கயிறையும் மாட்ட சொல்றான்டா இந்த சங்கர்லிங்கம்.
அண்ணா, உன்னை வழி கொடுக்க நான் தயாராட்ட. மிஸ்டர் சங்கர் லிங்கம், எனக்கு காதல் பெருசு இல்ல. பின்னழகை காண இரு கண்கள் போதாதோ? கண்ணியம்மா, என்னையா கூவுற? நானும் பல நாளா உன் பின்னால கூவிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்காவது உன் காதுல விழுந்ததே. யோ, முதலாளி பொண்ணு நோட்ட விடுறது இல்லாம இப்ப ஏன் கேட்டு வந்துட்டியா? சினிமாவுக்கு போறவன் சேர் டிக்கெட்டுக்கும் தர டிக்கெட்டுக்கும் முயற்சி பண்றது இல்லையா? அந்த மாதிரிதான் காதல். கண்ணியம்மா, சக்கராலையில பேசுனா அந்த சத்தத்துல உனக்கு சரியா காதல விழாதேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். நல்ல சந்தர்ப்பம், நாம ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்கோம். கண்ணியம்மா, நான் இப்ப உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஓஹோ, என்ன மாமாங்கிறியா? உறவு முறையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா மறைச்சிருக்கிய கள்ளி. அதான் பக்கத்துல வந்துட்டேன்ல, இன்னும் என்ன மாமா மாமா. கண்ணி, எவ்வளவு நேரம் தனியாவே கஷ்டப்படுவேன். புடவையும் துவைச்சே சரி, ஜாக்கெட்டும் சரி, பாவாட கட்டியிருக்க. பனியன் யாருது? மாமாவது. ஷீ, மாமா மாமா மாமா, யாரு மாமா, எங்க இருக்கான்? தண்ணிக்குள்ள. ஓஹோ, தண்ணிக்குள்ள இருக்கானா? எப்ப பார்த்தாலும் ரத்தத்திலே பேசிக்கிட்டு குறும்புக்காரி. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி. எனக்கு ஜாதகத்துல திடீர் உயர்வு வரும்னு சொன்னான், ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல வரும்னு நான் எதிர்பார்க்கல. யாரியா நீ? நான் தாண்டா கண்டியம்மா மாம. இவ்வளவு நேரம் வர எங்கயா இருந்த? தண்ணிக்குள்ள. தண்ணிக்குள்ள என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? ஜலசமாதியில இருந்த. நானும் பல சமாதியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஜலசமாதி பார்த்தது இல்லையே. பாரு, பார்வை கொண்டு குறைச்சல் இல்லை, எல்லாம் திருட்டு பார்வை. காதல விட நட்புதான் பெருசா போயிடுச்சு உங்களுக்கு. அப்போ அவரையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது எனக்கு என்ன? டூயட் பாடுறது மட்டும் என்னோட, டைலாக் பேசுறதெல்லாம் அங்க. நம்பாம கேடுறவங்க ஆம்பளைங்க, நம்பி கேடுறவங்க பொம்பளைதான். என்னமா இது? ஓட்டப்பானைக்குள்ள விழுந்த நண்டு மாதிரி லொடலுடன் புலம்பிக்கிட்டே இருக்க. உன் மனசு எப்படி கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா தெரியும். மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். மாமா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயில் பொல்லாத கோயில், அந்த கோயிலால தானே வந்தது இவ்வளவோ. எல்லாரும் கோயிலுக்கு போனா வரம் வாங்குவாங்கன்னு பேரு, நாங்க சாபம் இல்ல வாங்கிட்டு வந்திருக்கோம். இல்லம்மா, கோயிலுக்கு போறேன்னு வச்சுக்க, ஒருவேளை அந்த தம்பி அங்க வந்தாலும் வரலாம். அது மனசு என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆயா. ஆமாம்மா, வாடா ராஜா, வா போலாம். எல்லுங்க, எங்க போறீங்க? கோயிலுக்கு. சாமி கும்பிட. பஞ்சாயத்துல என் பேரை கெடுத்துட்டு புண்ணியந்தேட கோயிலுக்கு போறியாடி பொட்டை கெடுத. இதை வார், இந்த வீட்டை விட்டு நீ ரெண்டு சந்தர்ப்பத்தான் வெளியில போகலாம். ஒண்ணு மணமாலையோட மணவரைக்கு போகலாம், இல்ல பிணமாலையோட சுடுகாட்டுக்கு போகலாம். இப்ப நீ உள்ள போகலாம். போவல்ல? சாராய கடை திறந்தாலும் திறந்தாங்க. நாட்டுல ஜனத்தொகையே குறைஞ்சு போயிடுச்சு. எங்க அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போறான், இங்க எல்லாம் படுத்துறானுங்க. அரசாங்கம் இன்னமும் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரமே பண்ண வேண்டியது இல்ல. பேசாம ஊர்ல என்ன கொஞ்சம் சாராய கடை திறந்துட்டாங்கன்னா போதும். என்னடி குட்டி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? என்னடி துபாய்க்கு போன புருஷன் திடீர்னு திரும்பி வந்த மாதிரி பாக்குற? ஆ, எந்தாடி 100 ரூபா ஊத்துடி. சுக்கி கடையில சாராயம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. குடி. யோ சாக்னா கடை, கடையை கொஞ்சம் பாத்துக்க, கொல்ல பக்கம் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிம்மா. என்னடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சிரிச்சிட்டு போறா?
கொண்டு வா. நான் ஒரு செய்தி சொல்றேன், செந்தோழன் போய் சொல்லிடுறியா? பத்து பைசா. மாடசாமி சொக்கி கடையில சாராயம் குடிச்சிட்டு இருக்கான், உடனே வா. திருப்பி சொல்லு. மாடசாமி சொக்கி கடையில சாராயம் குடிச்சுக்கிட்டு அக்கா சொல்ல சொல்லிச்சு. என்ன கம்பி என்ன வச்சல்ல, இப்போ உன் எலும்ப என்ற உனக்கு கொடுக்க போற உதையில உன் முதலாளிக்கு முதுகு வைக்கணும்டா. வெளியே போ. பராதாரத்துல பட்டிருக்க போதியா பேசாமறியா?